பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த ஆண்டவர் தம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் நம் ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4:21 அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டான். அதன் பொருள், கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, கர்த்தர் நம்மை படைக்கும் பொழுது தம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் நிறைத்து படைக்கின்றார். ஆனால் நம்முடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய மகிமையை இழந்து போவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. கர்த்தருடைய மகிமையை இழந்ததற்கான காரணங்களை நாம் காணலாம். முதலாவது, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு நகர்த்தப்படுகிறதை நாம் காண்கிறோம். அதாவது, உடன்படிக்கை பெட்டியானது சீலோவாவிலே கர்த்தருடைய கூடாரத்தில் எடுக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தவறான எண்ணத்தினாலே அதை யுத்த களத்திற்கு கொண்டு சென்றால் வெற்றி கிடைக்கும் என்கின்ற தவறான உணர்வை பெற்றுவிட்டார்கள். இரண்டாவதாக, ஆண்டவர் ஒரே நாளிலே இந்த முடிவை எடுக்கவில்லை. ஆண்டவருடைய மகிமை விலகினதற்கான காரணம், ஆண்டவர் ஏலியோடு பலமுறை பேசினாலும் ஏலி ஆண்டவர் பக்கம் திரும்புவதற்கு பதிலாக தன்னுடைய பிள்ளைகளின் இஷ்டத்திற்கும் இஸ்ரவேல் மக்களுடைய விருப்பத்திற்கும் ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுகிறதை நாம் காண்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பெட்டியை குறித்து பெலிஸ்தியர்கள் உணர்ந்திருந்த அளவு கூட இஸ்ரவேல் மக்கள் உணராதவர்களாக காணப்படுகின்றார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4:8 பார்க்கிறோம், ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர் இவர்தானே என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்திருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அந்த மகிமையை மட்டுப்படுத்துகிறதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பெட்டியை யுத்த களத்திற்கு அனுப்பிவிட்டு அங்கே ஏலி தவித்துக் கொண்டிருக்கிறதையும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதையும் பார்க்கின்றோம். நிறைவு, கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்படுகிறதையும் இஸ்ரவேல் மக்கள் முறியடிக்கப்படுகின்றதையும் நாம் காணலாம். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நம்மை நிறைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கின்ற பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மை விட்டு விலகுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அல்லது ஆண்டவரை இன்னொரு இடத்திற்கு நகர்த்திவிட்டு அந்த இடத்திலே இன்னொன்றை வைக்கின்ற பொழுது ஆண்டவருடைய மகிமையை இழந்து நிற்கின்றோம். நிறைவாக, கர்த்தர் நமக்கு கொடுத்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக நம்மை சார்ந்தவர்களுடைய விருப்பத்திற்கும் மக்களுடைய ஓட்டத்திற்கும் மாறும் பொழுது இக்கபோத் என்று சொல்லி ஆண்டவருடைய மகிமையை இழந்து நிற்கின்றோம். எனவே கர்த்தரை சார்ந்து கொண்டு அவருடைய மகிமையினாலே வெளிப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எப்பொழுதும் உம்முடைய கிருபையினால் காத்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.